வணக்கம் மக்களே, இது உங்கள் ஷாஹினா டாக்ஸ். லாஸ்ட் எபிசோட்ல டாவின்சியோட கடற்படை கண்டுபிடிப்புகளை தொடர்ந்து சப்மரைனையும் பெடல் போட்டையும் வார்ஷிப்பையும் கண்டுபிடிச்சிருக்காரு. அதை தொடர்ந்து சிட்டி பிளானிங் அண்ட் ஆட்டோமேட்டட் ஸ்பின்னிங் வீல்னு அவருடைய பல கண்டுபிடிப்புகளை கேட்டோம். அதை கேட்காதவங்க அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதுல போய் கேட்டுக்கலாம். இப்போ இந்த எபிசோட நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, 1485 டாவின்சி தன்னோட ஸ்கெட்ச் புக்ல பாராசூட்டை பெயிண்ட் பண்ணிருக்காரு. அதாவது ஒரு மனுஷன் எந்த ஹைட்ல இருந்தும் பயப்படாம ஜம்ப் பண்ண முடியும்னு அந்த ஸ்கெட்ச் புக்ல மென்ஷன் பண்ணிருக்காரு. அண்ட் இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்ததுன்னா, ஒரு பிரமிடல் ஷேப் ஒயர் பேஸ்ல இந்த பாராசூட் டிசைன் பண்ணிருக்காரு. அது எப்படின்னா, 4 உடன் போல்ஸ் கொண்டு ஒரு ஃப்ரேம் செஞ்சு, அண்ட் இந்த என்டையர் ஃப்ரேம் ஒர்க்கையும் ஒரு சில்க் கிளாத் கொண்டு கவர் செய்யப்பட்ட இதோட சென்டர்ல ஒரு மனுஷனால தொங்க முடியும்னு சொல்லி நினைச்சிருக்காரு. பட் இந்த ஸ்கெட்ச் புக்கை பார்த்தா பல பேருக்கு இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகாது. உடன் ஃப்ரேம்ஸையும் சில்க் கிளாத்தையும் கொண்டு டிசைன் பண்ணப்பட்டு, சோ இதோட வெயிட்டே ஹெவியா இருக்கும், அதனால இது ஏரோடைனமிக்கு செட் ஆகாது. அப்ப எப்படி ஒரு மனுஷனால இவ்வளவு ஹைட்ல இருந்து மேல ஜம்ப் பண்ணி சேஃபா கீழே லேண்ட் ஆக முடியும்? சோ இது ஹைலி இம்பாசிபிள்னு சொல்லியிருக்காங்க. பட் இதை நான் செஞ்சு காட்டுறேன்னு சொல்லி 2000 ஏட்ரியன் நிக்கோலஸ்னு ஒருத்தர் இந்த பாராசூட்டை டிசைன் பண்ணிருக்காரு. இந்த ஏட்ரியன் நிக்கோலஸ் யாருன்னா, இவர் ஒரு பிரிட்டிஷ் ஸ்கை டைவர். சோ இவர் டாவின்சியோட இந்த பாராசூட் இன்வென்ஷனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி, அதாவது லேட் 15th செஞ்சுரியில டாவின்சி தன்னோட ஸ்கெட்ச் புக்ல வரைஞ்சிருந்த பாராசூட்டை அவருடைய பெயிண்டிங்ஸ் அண்ட் நோட்ஸை வச்சு, அதன் மூலமா 2000 ஏட்ரியன் ஒரிஜினல் டிசைனை சக்சஸ்ஃபுல்லா பில் பண்ணி டெஸ்ட் பண்ணிருக்காரு. டாவின்சியோட ஒரிஜினல் பாராசூட்டை அப்படியே டிசைன் பண்ணிருக்காரு. அண்ட் இத June 26, 2000 ஒரு ஏர் பலூன்ல 10,000 feet ஹைட்ல டாவின்சியோட ஸ்கெட்ச் புக்ல இருந்து டிசைன் பண்ணப்பட்ட பாராசூட்டை பேஸ் பண்ணி, ஏட்ரியனால செய்யப்பட்ட பாராசூட்டை யூஸ் பண்ணி ஜம்ப் பண்ணி அண்ட் சக்சஸ்ஃபுல்லா லேண்டும் ஆயிருக்காரு. டாவின்சி கண்ட எத்தனையோ கனவுகள்ல ஒரு கனவை ஏட்ரியன் நினைவாக்கிருக்காரு. அது மட்டும் இல்லாம, இவர் தான் டாவின்சியோட பாராசூட் டிசைனோட எஃபெக்டிவ்னஸ் ப்ரூவ் பண்ண ஃபர்ஸ்ட் பர்சன். அண்ட் அந்த பெருமை என்னைக்கும் அவரையே சீரும். இப்ப நெக்ஸ்ட் டாவின்சியோட ரோபோட்டிக் இன்வென்ஷன் பத்தி தெரிஞ்சுக்கலாம். 15th centuryலயே ரோபோட்டிக்ஸ பிளான் பண்ணிருக்காரு. எஸ், பல துறைகள்ல ஆர்வம் கொண்ட டாவின்சி ரோபோட்டிக்ஸையும் விட்டு வைக்கல. இதுலயும் பதிக்கிறோண்டா நம்ம கால் தடத்தை சொல்லும்படியா ரோபோட்டிக்ஸ்லயும் ஒரு கலக்கு கலக்கிருக்காரு. ரோபோட்டிக்ஸ் ரிலேட்டடா சில கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தி அதை முழுமையா உருவாக்கியிருக்காரு. அண்ட் அவருடைய பெயிண்டிங்ஸ் அண்ட் நோட்ஸ்ல இதுல அவருக்கு இருந்த ஒரு ஆழமான நாலேஜ ரிஃப்ளெக்ட் பண்ணுது. மெக்கானிக்கல் நைட், டாவின்சியோட ரோபோட்டிக் இன்வென்ஷன்ல மோஸ்ட் இம்பார்ட்டண்டா இந்த மெக்கானிக்கல் நைட் இருக்கு. 1495 அதாவது லேட் 15th centuryல டாவின்சி இதை டிசைன் பண்ணிருக்காரு. அதாவது கை கால்கள் தலையை இயக்கும்படியா இந்த ஹியூமனைட் ரோபோவை டிசைன் பண்ணிருக்காரு. அண்ட் இதோட ஃபங்க்ஷன்ஸ் சீரீஸ் ஆஃப் புலீஸ் கியர்ஸ் கொண்டு ஆப்ரேட் பண்ணும்படியா இந்த ரோபோட்டை டிசைன் பண்ணிருக்காரு. சோ தட் லிமிட்டட் மூவ்மெண்ட்ஸ் இதனால பண்ண முடியும், லைக் சிட்டிங், ஸ்டாண்டிங் அண்ட் மூவிங் இட்ஸ் arms, legs and head. இத வெரி ஃபர்ஸ்டா ஒரு ஸ்கொயர் ஷேப் பாடி ஸ்ட்ரக்சரை டிசைன் பண்ணிருக்காரு. அண்ட் இதுக்கு அடுத்தபடியா ரோபோட்டிக் லயன், டாவின்சி மெக்கானிக்கல் லயனை டிசைன் பண்ணிருக்காரு. குறிப்பா டாவின்சி ஏன் இந்த ரோபோட்டிக் லயனை டிசைன் பண்ணிருக்காருன்னா, 1515 போப் லியோ 10 வேண்டுகோளின் பேர்ல பிரான்ஸோட கிங்கான கிங் பிரான்சிஸ்க்கு கிப்டா உருவாக்கப்பட்டதுதான் இந்த லயன் ரோபோ. அண்ட் இந்த மிஷினரி லயன் பிரான்ஸ் அண்ட் போப்போட ஆளுமைக்கு இடையிலான அக்ரிமெண்ட செலிபிரேட் பண்ணும் விதமா அண்ட் அவங்களுடைய நட்புறவை வெளிப்படுத்தும் விதமாவும் இது டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. பட் அது எதுக்கு குறிப்பா லயனை செலக்ட் பண்ணார்னா, பிரான்ஸோட அடையாளமா கருதப்படுற சிங்கம் தானா நடந்து வந்து அதோட மார்பு பகுதியை திறந்து பிரான்ஸ் ராஜ்யத்தோட அடையாளமான லில்லி பூ வெளியில வரும்படியா இது டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அந்த டைம்ஸ்ல இந்த ரோபோட்டிக் லயன் இன்வென்ஷன் ரொம்ப பெரிய விஷயமா பார்க்கப்பட்டிருக்கு. ஆர்ட் அண்ட் இன்ஜினியரிங் காம்பினேஷனோட கொண்ட டாவின்சியோட இந்த முயற்சி பிரான்ஸ் கிங்குக்கும் அண்ட் அவருடைய கோர்ட்டுக்கும் மகுடம் சூட்டும்படியா மட்டும் இல்லாம, டாவின்சியோட மிஸ்ட்ரி ஆஃப் மெக்கானிக்கல் டிசைனா இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணும்படியாவும் இருந்திருக்கு. நெக்ஸ்ட் மெக்கானிக்கல் அனிமல், லயன் மட்டும் இல்லாம இந்த மாதிரி டாவின்சி பல வேரியஸ் அனிமல்ஸ் கொண்டு அதோட மூவ்மெண்ட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்காரு. அதோட ரோபோட்டிக் வெர்ஷனை டிசைன் பண்ணிருக்காரு. அனிமல் மெக்கானிக்ஸ் மேல அவர் நடத்திய ஸ்டடிஸ் இந்த ரோபோட்டிக் டிசைன்ஸ் மூலமா தெரிஞ்சுக்க முடியுது. எப்படின்னா, ஒரு அனிமலோட மூவ்மெண்ட்ஸ் ஃபுல்லா அப்சர்வ் பண்ணி அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி அந்த நேச்சுரல் மூவ்மெண்ட்டை இந்த ரோபோட்டிக் அனிமல்ஸ்க்கு கொடுத்திருக்காரு. இது டாவின்சியோட கண்டுபிடிப்புகள்ல மற்றொரு உன்னதமான கண்டுபிடிப்பாக பார்க்கப்படுது. பட் டாவின்சியோட படைப்புகளை அந்த டைம்ஸ்ல மறந்தாலும், அவருடைய சிந்தனைகள் இப்ப இருக்கிற டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டுக்கு அடிப்படையா இருக்கு. இன்னும் அவரை பத்தின சுவாரஸ்யமான தகவல்களை அடுத்த எபிசோட்ல தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நான் லாஸ்ட் எபிசோட்லயே சொன்ன மாதிரியே, நம்மளுடைய இன்னொரு சேனல் கூடிய விரைவிலேயே லான்ச் ஆக போது. அது முழுக்க முழுக்க ஒரு மூவி சேனலா இருக்க போது. அந்த சேனலுக்கும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் கொடுங்க. தேங்க்யூ அண்ட் ஸ்டே டியூன் வித் மீ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஷாஹினா டாக்ஸ்.